வணக்கம் நண்பர்களே, நம் சமையல் அறையில் இன்றைக்கி வீட்டிலேயே ஆப்பிள், பீட்ரூட், கேரட் கலந்த ஜூஸ் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது பொதுவாக ஏபிசி அல்லது மிராக்கிள் ட்ரிங்க்னு அழைக்கப்படுகிறது. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ஏபிசி அல்லது மிராக்கிள் ட்ரிங்க்குக்கு தேவையான பொருட்கள் 2 கேரட், 1 ஆப்பிள், 1 பீட்ரூட். இது 3மே போதுமானது. இந்த ஜூஸுக்கு நாம் சர்க்கரையோ இல்லை வேறு எந்த இனிப்புக்கு தேவையான பொருளோ சேர்க்க போகிறதில்லை. ஏன்னா கேரட்லேயும் ஆப்பிள்லேயும் இருக்க இனிப்பு தன்மையே இந்த ஜூஸுக்கு போதுமான அளவு இருக்கும். உங்களுக்கு கூடுதல் இனிப்பு வேணும்னா நீங்கள் பனங்கற்கண்டோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ஜூஸுக்கு ஆப்பிளை தோல் நீக்கி இந்த மாதிரி டைசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதே போல் பீட்ரூட்லேயும் தோல் நீக்கி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் கேரட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இது கூட அரைக்கும் போது மிக்ஸ் பண்ணுறதுக்கு 120 ml தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இது 3த்தையும் நம்ம பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ண போகிறோம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் பிளெண்டரில் போட்டுக்கலாம். இது கூட இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பிளெண்ட் பண்ண ஜூஸை இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த ஜூஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரதானமாக பீட்ரூட்டோட பிங்கிஷ் ரெட் கலர் தான் ஹைலைட்டாக தெரியும். இது அவ்வளவுமே உடலுக்கு தேவையான முக்கியமான சக்திகள் கொண்டது. அதனால தான் இது வந்து ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஜூஸாக பார்க்கப்படுது. இதிலேருந்து மேக்ஸிமம் ஜூஸை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். நியூட்ரிஷியஸ் ஹெல்த்தி ஆப்பிள், பீட்ரூட், கேரட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆப்பிள், பீட்ரூட், கேரட் ஜூஸை சீனர்கள் பல ஆண்டு காலமாக மிராக்கல் ட்ரிங்க்ன்ற பேரில் குடிச்சிட்டு வராங்க. அதுக்கு முக்கியமான காரணமே இதனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான். இந்த ஜூஸை தொடர்ந்து குடிச்சிட்டு வரனால லிவர், கிட்னி, பான்கிரியாஸ், லங்ஸ், ஹார்ட் போன்ற உறுப்புகள் உறுதியாகுது. அதே போல் இந்த ஜூஸில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஸ்கின்னை க்ளோ பண்ண வைக்குது, டெட் செல்ஸை கண்ட்ரோல் பண்ணுது, பிம்பிள்ஸ் வராமல் தடுக்குது. அதே மாதிரி வயோதிகத்தின் காரணமாக முகத்தில் ஏற்படும் சுருக்கங்களை இந்த ஜூஸ் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ஜூஸில் இருக்க அதிகப்படியான நார்ச்சத்து செரிமானத்துக்கு உதவுது. அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் வராமல் இருக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. இந்த ஜூஸை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தால் பிளட்டில் இருக்க கொலஸ்ட்ரால் லெவல் கண்ட்ரோல்லே இருக்குன்னு சொல்கிறாங்க. இது இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு பெரிதும் உதவுது. இந்த ஜூஸை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே குடிக்கலாம். இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனாகவும் இது பார்க்கப்படுகிறது. சரி நண்பர்களே, இன்றைக்கி பார்த்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் நம் சமையல் அறையில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.